சென்னை அமைந்தகரையைச் சேர்ந்தவர்தான் தான் செல்வப்பிரகாசம் வயது இருபத்தி ஏழு தனியார் நிறுவன ஊழியராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நாமக்கல்லை சேர்ந்த லாவணியாய் என்ற இருபத்தைந்து வயது பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது இருவரும் மாங்காடை அடுத்த பெருகம்பாக்கம் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர் இவர்களுக்கு சர்வேஸ்வரன் என்ற மூன்று வயதில் மகனும் இருந்தான் இந்நிலையில்தான் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக கடன் சில மாதங்களாக பிரிந்து தனித்தனியாக வசித்து வந்துள்ளனர் அதன்படி செல்வ பிரகாசம் அமர்ந்த லாவணியா பெருகம்பாக்கத்திலும் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த வாரம் செல்வ தனது மகனை பார்ப்பதற்காக பெருகம்பாக்கத்தில் உள்ள லாவணியா வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது லாவணியாவை வீட்டில் இல்லை மேலும் மகனான சர்வேஸ்வரனும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்ததாகவும் அக்கம்பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இது குறித்து தந்தையான செல்வ பிரகாசத்துக்கு தெரிவிக்கவில்லை இதனால் செல்வ பிரகாசம் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் தனது மகன் சாவில் மர்மம் இருப்பதாக அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதுகுறித்து மாங்காடு காவல் நிலையம் மற்றும் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திலும் அவர் புகார் அளித்திருந்தார் இது குறித்து போரூர் காவல் உதவி ஆய்வாளரான ராஜீவ் பிரின்ஸ் சாரோன் மற்றும் மாங்காடு காவல் ஆய்வாளரான ராஜி ஆகியோர் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இதில் தலையில் காயம் ஏற்பட்டு சர்வேஸ்வரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இறந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டும் இருந்தது இந்நிலையில்தான் போலீசார் தலைமறைவான லாவணியா மற்றும் அவருடைய கள்ளக்காதலான மணிகண்டன் என்புடன் வசிப்பது தெரிந்தது மேலும் அவர்களை போலீசார் பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரித்தனர் அதில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் செல்வப்பிரகாசம் தனது மனைவியான லாவணியாவுடன் பெருகம்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தபோது அங்கு லாவணியாவின் கல்லூரி நண்பரான மணிகண்டனும் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் அப்போது மணிகண்டனுக்கும் லாவணியாவுக்கும் ஏற்பட்ட பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இது பற்றி அறிந்த செல்வ பிரகாசம் தனது மனைவியான லாவணியாவை பலமுறை கண்டித்தும் உள்ளார் ஆனால் லாவணியாவோ திருந்துவதாக இல்லை மணிகண்டனும் இருந்த தொடர்பை விடவில்லை இதனால் செல்வ பிரகாசம் மனைவியை பிரிந்து அமந்தக்கரையில் உள்ள தனது அக்கா வீட்டிற்கு சென்றுவிட்டார் இந்த நிலையில்தான் லாவண்யா மணிகண்டனின் கள்ளத்தொடர்புக்கு இடையோராக இருந்த சர்வேஸ்வரன் இருப்பதாக கருதியுள்ளனர் எனவே குழந்தையான சர்வேஸ்வரனை மணிகண்டன் அடிக்கடி அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளார் இதனால் குழந்தைக்கு உடலில் தழும்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளது சம்பவம் நடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி குழந்தையான சர்வேஸ்வரன் விளையாடி கொண்டிருந்தான் அப்போது குறுக் குறும்புத்தனமாக மணிகண்டனின் செல்போனை எடுத்து தண்ணீரில் போட்டுள்ளான் இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் லாவண்யா இருவரும் சேர்ந்து குழந்தையை சரமாரியாக அடித்துள்ளனர் குழந்தையை பிடித்து தலைகீழாக தூக்கி ஓங்கி சுவற்றிலும் அடித்தனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த குழந்தை அங்கேயே மயங்கி சரிந்தது பின்னர் இருவருமே போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை சிகிச்சைக்காக சேர்த்தனர் சில நாட்களில் வீடும் திரும்பியுள்ளனர் பலமுறை லாவண்யா மணிகண்டன் அடித்ததன் காரணமாக சர்வேஸ்வரனுக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டது உடனே லாவணியா மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றுள்ளார் ஆனால் வரும் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் குழந்தை வலிப்பு நோயால் இருந்ததாக கருதி மாங்காடு போலீசார் இந்த வழக்கை முடித்திருந்தனர் இதையடுத்து லாவணியா தனது கள்ளக்காதனுடன் வீட்டை விட்டு வெளியேறியும் உள்ளார் இந்நிலையில்தான் கணவனின் புகாரின் பேரில் அவர்கள் குழந்தையை அடித்து கொன்றது தெரியவந்தது போலீசார் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் இதைய இதையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றி சிறுவனின் தாயான லாவணியா மற்றும் அவருடைய கள்ளக்காதனான மணிகண்டன் ஆகியோர் இருவரையுமே நேற்று அதிரடியாக கைது செய்துள்ளனர்